முகநூல் நட்பை பெண்கள் எந்த அளவுக்கு நம்பலாம் என்பதற்கு நாகர்கோவிலில் நடந்த ஒரு சம்பவம் நல்ல உதாரணம். கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றவர்கள் சிக்கியது எப்படி? குடும்பத்தினர், உறவினர், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் என அனைவரும் ஒரே இடத்தில் இணைந்திருப்பது முகநூல் பக்கத்தில்தான். பல நல்ல செய்திகளுக்கு வித்தாக இருக்கும் அதே முகநூல்தான் தற்போது சில நேரங்களில் ஆபத்தை விளைவிக்கும் தளமாக காட்சியளிக்கிறது. இந்த புகைப்படத்தில் இருப்பவர்கள் இருவரும் தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கல்லூரி மாணவியிடம் முகநூல் மூலம் நட்பாக பழகி பின்னர் அவரை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற வழக்கில் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் இளம்பெண் ஒருவர் அப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். நெல்லை மாவட்டம் ஆவாரை குளத்தைச் சேர்ந்த இயேசுநேசன் என்பவருடன் கல்லூரி மாணவிக்கு முகநூல் மூலம் நட்பு ஏற்பட்டுள்ளது. இருவரும் முகநூல் வாட்ஸ்அப்பில் உரையாடி பழகி வந்துள்ளனர். இயேசுநேசனுக்கு ஒரு கை கிடையாது. அவர் தான் ஒரு மாற்றுத்திறனாளி என்பதை அந்த பெண்ணிடம் மறைத்து பழகி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இயேசுநேசன் அந்த கல்லூரி மாணவியை தான் காதலிப்பதாக தெரிவிக்க மாணவி அதை ஏற்க மறுத்துள்ளார். இயேசுநேசனின் தொடர் வற்புறுத்தலால் கல்லூரி மாணவியும் அவரை காதலிக்க தொடங்கியுள்ளார். இருவரும் தங்கள் புகைப்படங்கள் உள்ளிட்ட விவரங்களை ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் பரிமாறிக்கொண்டுள்ளனர். கடந்த சில மாதங்களாக சமூக வலைத்தளங்களில் காதல் வளர்த்து வந்த நிலையில் இயேசுநேசன் மாணவியை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக கூறியுள்ளார். மாணவியும் அதற்கு சம்மதிக்கவே இயேசுநேசன் ஒரு காரில் நாகர்கோவில் வெள்ளமடம் பகுதிக்கு சென்றுள்ளார். மாணவி காரில் ஏறிய போது அதில் இன்னொரு நபரும் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். அவர் தனது நண்பர் ஆதீஷ் எனவும் தான் ஒரு கை இழந்த மாற்றுத்திறனாளி என்பதால் உதவிக்கு வந்திருப்பதாகவும் இயேசுநேசன் தெரிவித்துள்ளார். பின்னர் அவர்கள் இருவரும் மாணவியை காரில் ஏற்றிக்கொண்டு ஆற்றங்கரை பள்ளிவாசல் பகுதிக்கு சென்றுள்ளனர். அங்கு ஆளில்லாத இடத்தில் காரை நிறுத்திவிட்டு மாணவியிடம் பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட முயன்றுள்ளனர். மாணவி கத்தி கூச்சல் போடவே அவரிடம் இருந்து 2 பவுன் நகைகளை இருவரும் பறித்து கொண்டனர். பின்னர் மாணவியை காரில் ஏற்றிக்கொண்டு 5 கிராமத்திற்கு வந்து விட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து மாணவியின் பெற்றோர் நாகர்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் நெல்லையில் பதுங்கியிருந்த இயேசுநேசன் மற்றும் ஆதீஷ் இருவரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் இயேசுநேசனுக்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பே திருமணமானது தெரிய வந்துள்ளது. குடும்ப பிரச்சனையால் இயேசுநேசன் தனது மனைவியை விட்டு பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார். மேலும் குடும்ப பிரச்சினை காரணமாக ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்ய முயன்றதில் அவரது இடது கை துண்டிக்கப்பட்டதும் தெரிய வந்தது. இருவர் மீதும் போக்சோ சட்டத்தின் 4வது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் நட்பு ஏற்படுத்திக் கொள்வது பாதகமல்ல. ஆனால் முகம் தெரியாத அந்த நபரை பற்றி எதுவும் தெரியாமல் தகவல்கள் அளிக்கக்கூடாது, வெளியில் செல்லக்கூடாது என போலீசார் பலமுறை எச்சரித்தும் போதிய விழிப்புணர்வு ஏற்படவில்லை. பெற்றோர் தங்கள் குழந்தைகளின் சமூக வலைத்தள செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் இதுபோன்ற அவலங்களை தவிர்த்து குழந்தைகளின் எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும்.